விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால்சியம் டிஃபிஷியன்சி. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா செடிகளில் நிறையா பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையில் கால்சியம் டிஃபிஷியன்சி பிரச்சனையாக இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விவசாயிகளுக்கு இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா, 100% இது கால்சியம் டிஃபிஷியன்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது கால்சியம் டிஃபிஷியன்சியால் தான் இது ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு புரிதல் வந்துடும். ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு குவாலிட்டியான மைக்கு வாங்கி ஒரு நல்ல ஆடியோவில் நம்ம வீடியோ கொடுக்க முடியும். ஏன்னா ஆடியோ இஷ்யூ ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, நானும் சரி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம், முடியலை என்னாலையும். ஸோ இந்த 2000-3000 மைக்கெலாம் வாங்கி போட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ ஹை காஸ்ட்டில் ஒரு மைக்கு வாங்கி போட்டு தான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதுக்கான இன்கம் கண்டிப்பாக வேணும், நம்மளும் போட்டு பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இன்கம் கிடையாது. வீடியோக்குள்ளே போய்டும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இலை சுருண்டுக்கும், நிறம் மாற்றம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் பொது, அதாவது பார்த்திங்கன்னா பொறுமையான ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணம் கால்சியம் டிஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள். இப்போ கர்லிங் லீஃப் அப்படின்னா இலை சுருண்டு போகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழமையாக போகக்கூடிய இலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே லைட்டாக வந்து இப்படி சுருண்டு போயிருக்கும். ஓகே, இப்போ புதுசாக வருது இல்லையா இலைகள், அதாவது புதுசாக ஒரு செடியில் புதுசாக வரக்கூடிய இலைகள் எல்லாமே இப்படி சுருண்டு 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 வருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சிக்கான ஒரு முக்கிய அறிகுறி என்ன அப்படின்னா அதுதான். நீங்கள் மிளகாய் செடி எடுத்துக்கிட்டாலும் அப்படியே சுருண்டுக்கும், இந்த சுருண்டு போனோடனே ஓகே கால்சியம்லாம் நேராக போயிடக்கூடாது, அதில் புழு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படியே அப்படி சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்துட்டு பிடிச்சிட்டு இருக்கும் போது இப்படி இழுத்தாப்பில் இருக்கும் இலைகள் எல்லாமே. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி தான் இருக்கும். ஸோ அது புழுவாக இருக்க இலை சுருட்டு புழுவாங்கிறத முன்னே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இலை சுருட்டு புழு இல்லை அப்படின்னா அதாவது மாரியே சுற்றி இருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்சு போன மாதிரி இருக்கும், அப்படி இருக்குதா அப்படிங்கிறத பண்ணிக்கணும். அவுட்ரு ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால்சியம் டிஃபிஷியன்சியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கலரிஃபையிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கலர் மாற்றம், நிறம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிறம் அப்படின்னா பழுப்பு நேரத்துக்கு அப்படியே மாறிக்கிட்டு அப்படியே வரும். ஓகே, இலையோட ஆரம்ப பகுதியில் இருந்து மாறிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது முத்தனை இலையாக இருந்தாலும் சரி இளம் இலைகளாக இருந்தாலும் சரி இலையோட நுனிப்பகுதியிலிருந்து அப்படியே பழுப்பு நிறமாக மாறிக்கிட்டு உள்ள வரைக்கும் வரும். அதை அப்படியே கண்டுக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி மாறி போயிடும், அதில் இருந்து மற்ற செடிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, அதனால் இது மாதிரி வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிங்க. இது வந்து கால்சியம் டிஃபிஷியன்சிக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது, மெக்னீசியம் டிஃபிஷியன்சிக்கும் இந்த ஒரு பிரச்சனை வரும். ஓகே, ஸோ அதை நம்ம கிளியராக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி உத்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திங்கன்னா கருகல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து மிளகாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், காய்கறி செடியாக இருக்கட்டும், மக்காசோளம் எதுவாக இருந்தாலுமே கருகல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தக்காளி செடியில் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா தான் இருக்கும், அடியில் வந்து பார்த்திங்கன்னா கருகின மாதிரி அழுகி போன மாரி புழு வச்ச மாரி எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா அது கால்சியம் டிஃபிஷியன்சியால் மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை வரும். இப்போ கால்சியம் டிஃபிஷியன்சி இல்லாத இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா எந்த செடிகளுக்குமே வராது. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா காய்கறி பயிர்களுக்குல முக்கியமாக தக்காளியில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதுனா அழுகி போன மாரி அடியில் கருப்பாக மாறுனுச்சு அப்படின்னாவே கால்சியம் டிஃபிஷியன்சி. இப்போ உதாரணமாக ஆப்பிள் அதுமாரினா சுரும்பு மாரி இருந்துச்சுன்னா அது வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி. இதுமாரி செடிகளுக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி மாறுபட்டுகிட்டே இருக்கும். இப்போ மிளகாய்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சுரும்பு மாதிரி அப்படியே லைட்டாக அடியில் வந்து காஞ்சி போன மாதிரி மாறும், அப்படி மாறுனுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சியால் தான் நடக்கும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். ஒரு 20 நாளில் ஒரு செடி இவ்வளோ உயரம் இருக்கணும். ஓகே, அந்த செடி அதே 20 நாள் இவ்வளோ உயரம் தான் இருக்குது, அப்போ என்ன பிரச்சனை? ஸோ அந்த குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உயரம் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்கு நைட்ரஜன் கூட காரணமாக இருக்குமே அப்படிங்கலாம், நைட்ரஜன் கூட காரணமாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நைட்ரஜன் உரங்கள் போட்டிருக்கலாம், அது போட்டுமே உங்களுக்கு சரியான வளர்ச்சி வரலை, குரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வயல்களுக்கு கால்சியம் நீங்கள் கொஞ்சம் போடுறீங்க அப்படின்னா குரோத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணி கொடுத்து அப்டேக் நியூட்ரியன் அப்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகள் நைட்ரஜனுக்கு தெரியும், சாரி கால்சியமுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை பக்காவாக பார்த்து கொடுக்கும் எது அப்படின்னா கால்சியம். கால்சியம் பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும். ஓகே, அந்த தண்ணியை நம்ம வெளியே வெட்டி விடாத இருந்திருப்போம்.
அதனாலேயும் கால்சியம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா தண்ணி வாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது ஓவர் வாட்டராக இருந்தாலும் அண்டர் வாட்டராக இருந்தாலுமே கால்சியம் டிஃபிஷியன்சி வரதுக்கான பிரச்சனை. ஓவர் வாட்டர்னால் தண்ணீர் வந்து வயல்களுக்கு அதிகமாக விட்டாலும் கால்சியம் டிஃபிஷியன்சி வரும். தண்ணியே விடாத ஹார்ட்னஸ் மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கால்சியம் டிஃபிஷியன்சி வரும். ஸோ சரியான அளவில் நம்ம தண்ணீர் விட்டோம் அப்படின்னா அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி செடிகளுக்கு வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா, கால்சியம் டிஃபிஷியன்சி வந்துடுச்சு, என்ன உரங்கள் விடலாம்? நம்ம தான் ஆல்ரெடி வீடியோ போட்டேனே, சிஎன் விடுங்க, அப்படின்னா சிஎன் வித் போரான் விடுங்க, நல்ல ரிசல்ட். சிஎன் விட்டிங்கன்னா என்ன அப்படிங்கிறதும், சிஎன் விடுறதுனால என்ன, சிஎன் வித் போரான் விடுறதுனால என்ன அப்படிங்கிறதையும் தனி வீடியோவாக போட்டிருக்கோம். சிஎன் வித் சிஎன் போரான் அப்படிங்கிறதையும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த சேனலை பார்த்துங்க, ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இதில் அப்படியே ஓவர் ஃப்ளோவாக சொல்லிடுறேன். சிஎன் அப்படின்னா கால்சியம் நைட்ரேட், கால்சியமும் இருக்கும் நைட்ரஜன் இருக்கும். ஓகே, சிஎன் வித் போரான்னா கால்சியம் நைட்ரஜன் போரான் மூணுமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, கால்சியம் நைட்ரஜன் வித் போரானில் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மகரணத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். எதுனா போரானில் போகிறப்ப மகரணம் அதிகமாகும் அண்டு மகரணத்தோட வீரியம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அசம்பாசனம் நைட்ரஜன் வந்து ஒளிச்சேர்க்கை இதுமாரியான விஷயங்கள், தாவர வளர்ச்சி இதுமாரியான விஷயங்களுக்கு நைட்ரஜன் யூஸ் ஆகும். கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப வேர் வளர்ச்சி, கலர் வர்றது, இப்போ மிளகா இருந்துக்கிட்டீங்கன்னா மலர் நல்லா ஃபுல் ரெட்டாக வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் யூஸ் ஆகும். வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக கலராக வர்றதுக்கு, மஞ்சள் வந்து மஞ்சள் நல்லா திக் மஞ்சளாக வர்றதுக்கு, கரும்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரான் யூஸ் பண்ணும்போது சக்கரை தண்ணியை அதிகப்படுத்தி கொடுக்கும் போரானு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. நாம் என்ன போடணும் அப்படிங்கிறத நாம் தான் டிசைட் பண்ணணும், நாம் டிசைட் பண்ணக்கூடாது. வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகே நம்ம பயிருக்கு இது தேவை, நம்ம இந்த பயிர் பண்ணுறங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் சொல்கிறேங்கிறதுக்காக அதை அப்படியே எடுத்து போடக்கூடாது, ஓகேங்களா? டிசிஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரி ஓகே, எவ்வளோ போடலாம், என்ன போடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ கீரை பயிர்களாக இருந்தால் 25 to 30 கிராம் போடுங்க. கால்சியமாக இருந்தாலும் சரி, கால்சியம் வித்து போரானாக இருந்தாலும் சரி, 25 to 30 கிராம் போடுங்க. செடி கொடி பயிர்களுக்கு 30 to 35 கிராம் இல்லை 40 கிராம் வரைக்கும் கூடமாக போடலாம். நெல்லாக இருக்கட்டும், மக்காசோளமாக இருக்கட்டும், குச்சிகளாக இருக்கட்டும், இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறப்ப நீங்கள் வந்து 50 to 80 கிராம் வரைக்கும் டேங்க்குக்கு நீட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க எங்கள் ஏரியாவெலாம், 100 கிராம் போட்டே ஸ்ப்ரே பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. கம்பெனிக்காரங்களை கேட்டால் சொல்கிறாங்க 50 கிராம் 60 கிராமுக்கு மேலே ஒரு டேங்க் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்க 100 கிராம் போட்டு அடிக்கிறாங்க, ஒன்றும் அவ்வளோ குடியா நீ அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ போட்டு அடிக்கிறோங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராத பார்த்துக்க முடியாது. ஸோ கால்சியம் நைட்ரேட்டா, கால்சியம் நைட்ரேட் வித் போரானா அப்படின்னு சொல்லி கேட்டால், கால்சியம் நைட்ரேட் வித் போரான் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் வெங்காயம் இது மாதிரி வெங்காயம் மிளகாய் காய்கறி பயிர்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, துணிஞ்சு கால்சியம் வித் போரான் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். அப்படியே கலர்லாம் சூப்பராக இருக்கும், நான் நிறையா செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். நன்றி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.